हेलो फ्रेंड्स, वेलकम टू एके वीटू समयल। इन्नी की ना सेये पोरे रेसिपी पासी परिप पायसम। पासी परिप पायसम सेये तेवियान पुरिटकल एनन पाकला वांग। जवरिसी कोंजम, मुंदिरी, द्राक्ष, रेंडु एलक्का, ओन्र कप वेल्लम, अर कप तेंगा पाल, मुक्काल कप पासी परुप्पु, कोंचमा उप्पु, तेंगा कोंचम पोडिया कट पण्णि वच्चिरुक्केन। அப்புறம் நெய். பாசி பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1/4 கப் பாசி பருப்பு ஆட் பண்றாங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு பாசி பருப்பு நல்லா வறுத்துக்கலாங்க. இது வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஓகே, வறுத்தாச்சுங்க. இது தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜவ்வரிசி கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதுவும் லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா வறுத்துக்கலாங்க. ஓகே, வறுத்தாச்சு. இதுவும் தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பாசி பருப்பை தண்ணியில ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஆட் பண்றாங்க. 2 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கலாம். ஓகே, இது வேகட்டும். நம்ம சைடுல ஜவ்வரிசி வறுத்து வச்சதை வாஷ் பண்ணிட்டு அதையும் ஒரு கிண்ணத்துல வேக வச்சுக்கலாம். ரெண்டுமே வேகட்டும், வெயிட் பண்ணலாங்க. ஓகே, ஜவ்வரிசி இப்போ வெந்துடுச்சு. ஓகே, பாசி பருப்பும் பிரஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாசி பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1/2 கப் வெல்லம் சேக்கறங்க. 1 கப் தண்ணி சேக்கறங்க. வெல்லம் ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்க, ஃபுல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். இதுல தூசி ஏதாவது இருக்கும், அதனால நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணனும். ஓகே, இப்போ நம்ம வடிகட்டி வச்ச வெல்லம் தண்ணி ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம வேக வச்ச பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கறாங்க. தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேக வச்ச ஜவ்வரிசி ஆட் பண்றாங்க. நல்லா mix பண்ணி விடலாங்க. இது கொதிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம அதுக்குள்ள முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் போட்டு லைட்டா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுக்கலாங்க. நெக்ஸ்ட் முந்திரி ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் திராட்சை ஆட் பண்றாங்க. ஓகே, திராட்சையும் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்க, பாயசம் கொதி வந்துடுச்சு. இப்போ நாம இதில் வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, திராட்சை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்றாங்க. நல்லா mix பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில 1/2 கப் தேங்காய் பால் ஆட் பண்றாங்க. நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த பாயசம் ஸ்டவ் மேலேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்ங்க. அப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க பாசி பருப்பு பாயசம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू